V4U Media YouTube channel. Like, share, subscribe. V4U Media நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போற படம் வந்து தி ஹைலி ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் ஆஃப் தி இயர் ஆதித்யா வர்மா. எதுக்கு ஹைலி ஆன்டிசிபேட்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சீசன் வந்து அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தோட தமிழ் ரீமேக் இது. ரெண்டாவது வந்து நம்ம சியா விக்ரமோட மகனான த்ரூ விக்ரம் அவரோட ஒபிஷியல் தமிழ் டெபியூ வந்து இந்த படத்து மூலமா பண்றாரு. மூணாவது ரீசன் வந்து பல தடைகளை தாண்டி இந்த படம் ஃபைனலி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் சொல்லிட்டே போலாம். நம்ம E4 என்டர்டெயின்மெண்ட் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிரிசாயா படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அர்ஜுன் ரெட்டி படத்தை டைரக்ட் பண்ண சந்தீப் ரெட்டி வங்கா கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணவர் தான். அவரோட மென்டர் மாதிரி படத்தை அப்படியே எடுத்திருக்காரு. ஆதித்யா வர்மா படத்துல த்ரூ விக்ரம், வனிதா சந்து, பிரியா ஆனந்த், அன்புதாசன், லீலா சாம்சன், அஸ்வின், ராஜா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அர்ஜுன் ரெட்டி படத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஒரு ஆல்கஹாலிக் சர்ஜன், அவர் ஃபேஸ் பண்ற ஆங்கர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ், அதனால அவரோட வாழ்க்கையில அவர் கேர்ள் ஃபிரெண்டோட பிரேக்அப் ஆயிடும். அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற மாற்றங்கள் தான் படத்தோட கதை. இந்த ஒரு கதையை ஹிந்தியில ரீமேக் பண்ணி இப்ப ஃபைனலா தமிழ்ல ரீமேக் பண்ணிருக்காங்க. அர்ஜுன் ரெட்டி அண்ட் கபீர் சிங் இந்த ரெண்டு படங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, they were performed by experienced actors par excellence, that is விஜய் தேவரகொண்டா அண்ட் ஷாஹித் கபூர். ஆனா த்ருவோட கேஸ்ல அது அப்படி இல்ல. ஏன்னா இவருக்கு இதுதான் முதல் படம். முதல் படத்துல ஒரு நல்ல லைட் ஹார்ட்டட் ரொமான்டிக் காமெடி இல்ல ஒரு என்டர்டெய்னிங் படமா எடுக்காம இந்த மாதிரி ஒரு இன்டென்ஸான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அண்ட் ஹிஸ் பெர்ஃபார்ம்ட் இட் ரியலி வெல். படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுல இருந்து ரிலீஸ் வரைக்கும் நிறையவே மீம்ஸ், ட்ரோல்ஸ், கிரிட்டிசிசம் இது எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாமே அக்செப்ட் பண்ணி என்னாலயும் முடியும்னு த்ரூ இந்த படத்து மூலமா ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் கிட் என்ற ஒரு விஷயம்னாலே பயங்கரமான பிரஷர் இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்க அம்மா இல்ல அவங்க அப்பா மாதிரியே நம்மளும் ஒரு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கணும்னு அந்த ஒரு பிரஷர் இருக்கும். ஸோ அது எல்லாமே த்ரூ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்பா மாதிரியே நான் நல்லா பேர் வாங்குவேன்னு இந்த படத்து மூலியமா அவர் வந்து சொல்லியிருக்காரு நம்மளுக்கு. ஏன்னா அவரோட ஆக்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல அவரோட ஆக்டிங் நல்லாவே தெரியுது. ஒரு சில சீன்ஸ்ல வந்து இமோஷன்ஸை கொஞ்சம் லைட்டா காமிச்சிருந்தாலும் நிறைய சீன்ஸ்ல வந்து அவர் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்பெஷலி ஃபார் ஹிஸ் ஹோர்ஸ் வாய்ஸ், அவரோட அந்த பேஸ் வாய்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி இன்டென்ஸ் சீன்ஸ்க்கு ஒரு பிளஸ்ஸா ஒர்க் ஆயிருக்கு. வனிதா சந்து இந்த படத்து மூலியமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க. மீரா என்ற ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் கேரக்டர்ல நல்லா தெரிஞ்சிருக்காங்க. அவங்களோட கண்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பிரசிவா ரொம்ப அழகா இருக்கும். ஆனா அந்த கண்களை வந்து மோஸ்ட் ஆஃப் த இமோஷனல் சீன்ஸ்ல இன்னும் யூஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸ் லைட்டா கொஞ்சம் பிளேனா இருந்த மாதிரி இருந்தது. ஸ்பெஷலா வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அந்த பார்க்ல உட்காந்து ஒரு இமோஷனல் சீன் இருக்கும் இல்லையா, அந்த சீன்ல இன்னும் நல்லா இமோட் பண்ணிருக்கலாம். பிரியா ஆனந்த் படத்துல ஒரு ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங் ரோலுக்கான இம்பார்ட்டன்ஸை கரெக்டா கொடுத்திருக்காங்க. த்ரூ விக்ரம்க்கு ஃப்ரெண்டா நடிச்சிருக்கிற அன்புதாசன் அவரோட வாழ்க்கையில வர கஷ்டங்கள்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சிருக்காரு. அண்ட் நிறைய சீன்ஸ்ல வந்து ஒரு காமிக்கல் ரிலீஃபாவும் இருந்திருக்காரு. ஆதித்யா வர்மாவோட வாழ்க்கையில ஒரு ரொம்ப முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பாட்டிமா தான். அண்ட் அவங்களோட கேரக்டர்ல லீலா சாம்சன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஓகே கண்மணியில வந்து எப்படி பவானி ஆண்டியா நம்ம எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துல ஆதியோட பாட்டியா படத்துக்கு பலம் சேர்த்திருக்காங்க. த்ருவுக்கு அப்பாவா வர ராஜா அவர்கள் மற்றும் அண்ணனா வர அஸ்வின் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லாவே கொடுத்திருக்காங்க. ரவி கே சந்திரன் அவர்களோட ஒளிப்பதிவுல டோன் அண்ட் செட்டிங் ஆஃப் த ஃபிலிம் பெர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணிருக்காரு. ஸ்பெஷலி த பிக்சரஸ்க் லொகேஷன்ஸ் அண்ட் தி இன்டென்ஸ் இமோஷன்ஸ். விவேக் ஹர்ஷன் படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. சீன் டு சீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு அவரோட எடிட்டிங்கை லேகே இல்லாம கொடுத்துருக்காரு. அர்ஜுன் ரெட்டி படத்துக்கு எப்படி ஒரு சென்சேஷனல் ஆல்பம் கொடுத்தாரோ அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ரதன் இந்த படத்துக்கும் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்தோட ஹீரோ த்ரூ விக்ரம பாட்டு பாட வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம படத்துல இன்னொரு புது ட்ராக் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் அந்த ட்ராக்கை வந்து நம்ம சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு. ஒன்ஸ் அகேன் இவரோட மியூசிக் படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்னு சொல்லலாம். அறிமுக இயக்குனர் கிரிசாயா வந்து படத்தை அப்படியே அர்ஜுன் ரெட்டி மாதிரி ஷூட் பண்ணாம கொஞ்சம் டிஃபரன்ஸோட ஷூட் பண்ணிருக்காரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு அர்ஜுன் ரெட்டி படத்துல ரொமான்ஸ் அண்ட் வயலன்ஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு. கபீர் சிங் படத்துல வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாயி ரொமான்ஸ் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது ஆப்போசிட்டா மாறி இருக்கு. ஏன்னா ரொமான்ஸ் ரொம்ப காமிச்சு வயலன்ஸ் கொஞ்சம் கம்மியா காமிச்சிருக்காரு. தட் இஸ் த இன்டென்சிட்டி அண்ட் த ரானஸ் ஆஃப் தி ஃபிலிம். அர்ஜுன் ரெட்டியோட பெஸ்ட் சீன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து அந்த ஃபுட்பால் மேட்ச், அடுத்தது அந்த ஹோலியில நடக்கிற அந்த சண்டை, மூணாவது வந்து பிரேக்அப் சீன், நாலாவது வந்து அந்த பார்க்ல டூஸ் தி என் கிளைமேக்ஸ் நடக்கிற அந்த ஒரு கன்ஃபெஷன். ஸோ இந்த சீன்ஸ்ல எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது ரீமேக் பண்ணப்ப. டைரக்டர் கிரிசாயா வந்து அந்த ஃபுட்பால் சீன்ல இருக்கிற அந்த ஒரு முக்கியத்துவத்தை வந்து ஒரு சூப்பரா கொடுத்திருந்தாரு. ஏன்னா அதுதான் நம்ம ஹீரோக்கு கொடுக்குற ஒரு பில்டப் சீன். அந்த சீனை நல்லா கொண்டு வந்திருந்தாரு. ஆனா அந்த ஹோலி சீன்ல வர அந்த அக்ரெஷன், அந்த ஒரு ஒரு கோவம் இருக்கும் இல்லையா, நம்மளோட கேர்ள் ஃபிரெண்ட் மேல யாரும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு, அந்த அந்த ஒரு சீனை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
ஜியான் விக்ரம் சார் வந்து ஒரு ஃபினாமினல் ஆக்டரா மட்டும் இல்லாம ஒரு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபாதரா இருந்திருக்காரு. படத்தோட ஷூட்ல இருந்து ப்ரொமோஷன்ஸ் வரைக்கும் த்ரூவோடவே இருந்து அவர் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவரோட இந்த கண்டினியூஸ் சப்போர்ட் தான் த்ரூவுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அண்ட் சின்ஸ் த்ரூவ் இஸ் ஜியான் விக்ரம் சன், நிறைய ரெஃபரன்சஸ் வந்து படத்துல நம்மளுக்கு தெரியுது. ஸ்பெஷலா சேது படத்துல எப்படி விக்ரம் சார் ஒரு நாள் லவர் பாய் ரோல் பண்ணியிருந்தாரோ, அதே மாதிரி இந்த படத்துலயும் மோஸ்ட் ஆஃப் த போர்ஷன்ஸ்ல ஆதித்யா வர்மா லுக்ஸ் ஜஸ்ட் லைக் சேது. அண்ட் ஒரு லாஸ்ட் ஃப்ரேம் ஆஃப் த ஃபிலிம் அப்படியே நம்மளுக்கு விக்ரம் சாரோட சாயல் அப்படின்னு தெரிஞ்சது. இந்த படத்தை ஒரிஜினலோட கம்பேர் பண்ணாம இந்த படம் ஒரு புது அட்டெம்ப்ட் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ஆதித்யா வர்மா படத்தை தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சே நோ டு பைரசி. இன்னைக்கான கேள்வி, த்ரூ விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் நீங்க எத்தனை ஸ்டார்ஸ் கொடுப்பீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களை மீண்டும் ஒரு நல்ல ரிவ்யூட சந்திக்கிறேன். டில் தென், திஸ் இஸ் பாரஸ் ரியா சைனிங் ஆஃப் ஃபார் யூ மீடியா. பை பை.